பெங்களூரு கொல்கத்தா அணிகள் மோதல், முதல் வெற்றியை பதிவு செய்யுமா பெங்களூரு அணி? வாங்க பார்க்கலாம். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெற இருக்கக்கூடிய 6வது லீக் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் மோத இருக்காங்க. இந்த போட்டி மும்பை டிஒய் பாட்டேல் விளையாட்டு அரங்கத்தில் இரவு 7 மணிக்கு தொடங்க இருக்கு. முதல் போட்டியில் பெங்களூரு அணி 205 ரன்களை அடிச்சிருந்தாலும் படுமோசமான பந்து வீச்சினாலையும் ஃபீல்டிங்னாலையும் தோல்வியை தழுவியிருந்தாங்க. இதனால இன்றைக்கு நடைபெற இருக்கக்கூடிய போட்டியில வெற்றி பெற்றே தீர வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்துல பெங்களூரு அணி களமிறங்க இருக்காங்க. கொல்கத்தா அணியை பொறுத்த வரைக்கும் தனது முதல் போட்டியில நடப்பு சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை எளிமையா வீழ்த்தி வெற்றி பெற்றிருந்தாங்க. அதே உத்வேகத்தோட இன்னைக்கு நடக்கக்கூடிய போட்டியிலையும் களம் காண காத்திருக்காங்க. டிஒய் பாட்டேல் விளையாட்டு அரங்கத்தை பற்றிய ஒரு சின்ன கல ஆய்வை பார்த்துருவோம். டிஒய் பாட்டேல் விளையாட்டு அரங்கம் வேகப்பந்து வீச்சாளர்கள் மற்றும் சுழற்பந்து வீச்சாளர்கள் இருவருக்குமே ஏற்ற வகையில் அமைந்திருக்கு. நடந்து முடிந்த 5 IPL போட்டிகள்லையும் டாஸ் வென்ற அணியே முதல்ல பந்து வீசியது மட்டும் இல்லாமல் வெற்றியும் பெற்றிருக்காங்க. இந்த விளையாட்டு அரங்கத்தில் 2வது இன்னிங்ஸில் பனிப்பொழிவின் காரணமாக அதிகமான ஈரப்பதம் நிலவும். அதனால் இன்றைக்கு நடக்கக்கூடிய போட்டியில் டாஸ் வின் பண்ணக்கூடிய அணி முதல்ல ஃபீல்டிங்கை தேர்வு செய்வாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய கணிப்பாக இருக்குது. இந்த விளையாட்டு அரங்கத்தில் சராசரியாக முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர்னு பார்த்தா 169 ரன்களாக இருக்குது. 2வது இன்னிங்ஸோட ஸ்கோர்னு பார்த்தா 154 ரன்களாக இருக்குது. ஆக மொத்தம் சராசரியான ரன் எண்ணிக்கை எப்படி இருக்கும்னா 160-170 ரன்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 2 அணிகளும் நேருக்கு நேர் மோதி எத்தனை போட்டிகளை ஜெயிச்சிருக்காங்க தோத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆகிய 2 அணிகளும் இதுவரைக்கும் 30 போட்டிகளில் நேருக்கு நேர் மோதி இருக்காங்க. இதில் கொல்கத்தா அணி 17 போட்டிகள்லையும் பெங்களூரு அணி 13 போட்டிகள்லையும் வெற்றி பெற்றிருக்காங்க. கடைசி 5 போட்டிகளில் பெங்களூரு அணி 3 போட்டிகள்லையும் கொல்கத்தா அணி 2 போட்டிகள்லையும் வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த 2 அணிகளின் பலம் மற்றும் பலவீனங்கள் என்னன்னு பார்ப்போம். பெங்களூரு அணியை பொறுத்த வரைக்கும் இன்று நடைபெற இருக்கக்கூடிய போட்டியில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் தனது முதல் போட்டியில் பங்கேற்ற அதே வீரர்களை களமிறக்க வாய்ப்பு இருக்கு. தொடக்க வீரர்களா ஃபாஃப் டியூப்ளசஸ் அனுஜ் ராவத் களமிறங்கிருக்காங்க. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சிறப்பான வீரர்களுடனே பெங்களூரு அணி இருப்பதால் இன்றைக்கு நடக்கக்கூடிய போட்டியில் முதல்ல பெங்களூரு அணி பேட்டிங் செய்யும் பட்சத்தில் 186-210 ரன்கள் வரைக்கும் அடிக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதே போல் பெங்களூரு அணியில் இருக்கக்கூடிய முன்னாள் கேப்டன் விராட் கோலி 3 சிக்ஸர்கள் இந்த மேட்ச்சில் அடிச்சிட்டாரு அப்படின்னா ஐபிஎல் வரலாற்றில் அதிக சிக்ஸர்கள் அடித்த வீரர்கள் பட்டியலில் 5வது இடத்தை பிடிப்பார். அடுத்து கொல்கத்தா அணியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நடக்கக்கூடிய போட்டியில் ஒரு மாற்றத்துடன் களமிறங்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. முதல் போட்டியில் சிவம் மாவி அதிக ரன்களை வழங்கி பந்து வீச்சில் சொதப்பியதால் அவருக்கு பதிலாக டிம் சவுத்தி களமிறங்க வாய்ப்பு இருக்கு. கொல்கத்தா அணி வீரர் ரஹானே இன்னைக்கு நடக்கக்கூடிய போட்டியில 15 ரன்களை அடிப்பதன் மூலமா ஐபிஎல் கிரிக்கெட்ல 4000 ரன்களை கடக்க இருக்காரு. பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் உமேஷ் யாதவ், டிம் சவுத்தி பவர் பிளே மற்றும் டெத் ஓவர்களில் பெங்களூரு அணி வீரர்களை திணறடிக்க காத்துட்டு இருக்காங்க. வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன், ஆண்ட்ரே ரசல் என சிறப்பான சுழற்பந்து வீச்சாளர்கள் இருப்பது கொல்கத்தா அணிக்கு பெரிய பலம். கொல்கத்தா அணி முதல் போட்டியில பெற்ற வெற்றியோட ரன் ரேட்டை தக்க வைக்கும் நோக்கத்தோடு இன்னைக்கு நடக்கக்கூடிய போட்டியில களமிறங்க காத்திருக்காங்க. இந்த 2 அணிகளுக்குமான வெற்றி கணிப்பு எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். டிஒய் பாட்டேல் விளையாட்டு அரங்கத்துல முதல்ல பேட்டிங் செய்யக்கூடிய அணி 164-186 ரன்கள் வரைக்கும் எடுத்தா மட்டுமே வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கும். இன்றைக்கு நடக்க இருக்கக்கூடிய போட்டியில டாஸ் வெல்லக்கூடிய அணி தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போகுது அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் கிடையாது. டிஎன் மீடியா 24 சார்பாக பிளேயிங் 11க்கான ப்ரெடிக்ஷனை கொடுத்துருக்கோம். அதில் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஃபாஃப் டியூப்ளசஸ், அனுஜ் ராவத், விராட் கோலி, ஷெர்ஃபேன் ருதர்ஃபோர்ட், தினேஷ் கார்த்திக், வனிந்து ஹசங்கரா, டேவிட் வில்லே, சித்தார்த் கவுல், ஹர்ஷல் பட்டேல், ஷபாஷ் அகமத், முகமது சிராஜ் உள்ளிட்டவங்களாம் விளையாடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல கேகேஆரை பொறுத்த வரைக்கும் வெங்கடேஷ் ஐயர், அஜிங்க ரஹானே, ஸ்ரேயஸ் ஐயர், நிதிஷ் ராணா, சாம் பில்லிங்ஸ், ஆண்ட்ரே ரசல், சுனில் நரேன், ஷெல்டன் ஜாக்சன், உமேஷ் யாதவ், வருண் சக்கரவர்த்தி அண்ட் டிம் சவுத்தி இவங்க எல்லாரும் விளையாடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய உத்தேச பட்டியல் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரிவிங்க.